Hi friends, welcome to my channel Simplify with me. இன்னைக்கு நம்ம சூப்பரா கிட்ஸ்க்கெல்லாம் பிடிக்கிற ஒரு ரெசிபி பார்க்க போறோம். காஜு கட்லி. இது எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து வித்தின் 15-லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே ஃப்ளேவரில் நம்ம செய்யலாம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அது குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாங்க. இதுக்கு நான் வந்து முந்திரி எடுத்திருக்கேன். நல்ல குவாலிட்டியான முந்திரியாக எடுத்துக்கோங்க. அது வந்து முந்திரி வந்துட்டு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு குவாலிட்டியான முந்திரியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பவுடரை எடுத்துக்க போகிறோம். மிக்சர் ஜார் வந்துட்டு க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 2 கப்பு போல் நான் முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். நல்லா வலியை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதை வந்துட்டு நான் ஒவ்வொரு கப்பாக போட்டு நான் மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு அப்படியே சேர்த்தும் செய்யலாம். உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னம்னா இதை வந்துட்டு சளிச்சிட்டு கூட நம்ம செய்யலாம். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் காஜு கட்லி. பாருங்கள், இந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப எனக்கு வந்து இவ்வளோ அந்த பீசஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் திரும்பவும் போட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை மாதிரி திரும்பவும் அரைச்சி எடுக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதில் பவுடர் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு ரொம்ப ஒரே அடியாக அரைச்சிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து காஜு கட்லியோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணால், லைட்டாக பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை அடித்து எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஒரு பவுடர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதே முந்திரி பழசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்ட உடனே அது வந்துட்டு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடும், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற முந்திரி வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் செகண்ட் டைம் வந்துட்டு சளிச்சு எடுக்கிறப்ப இவ்வளோ இது கிடைக்கிது. நான் வந்து மொத்தம் வந்து 2 கப் போல் முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து அதில் கிடைச்சது பார்த்திங்கன்னா, பவுடர் பார்த்திங்கன்னா 2.5லேருந்து ஒரு 2.75 கப் போல் எனக்கு கிடைச்சிது. நம்ம வந்துட்டு 2 கப் முந்திரிக்கான அளவு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம பவுடரை கணக்கெடுத்துக்க போகிறது கிடையாது. இதுக்கு நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டு நம்ம ஒரு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பாக காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு அடிகடமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நான் 1.5 கப் போல் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 கப் சர்க்கரையே போதுமானது தான். நான் 1/2 கப் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பிலிருந்து 1/2 கப்பிலேருந்து 1/4 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம வந்து கம்பி பதம் காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து எப்போவுமே வந்துட்டு சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ண வாட்டி அடுப்பில் வைங்க. இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு சுகர் என்ன ஆகும்னா கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், தீஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்த வாட்டி உங்களை அடுப்பில் எடுத்து வைங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக வரும். நான் வந்துட்டு எங்கிட்ட இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் இருக்குது, இது ஒட்டாமல் வரும். அதனால் இதில் நான் செய்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்கள் வந்து தண்ணி வந்துட்டு நம்ம சர்க்கரைக்கு கம்மியாக ஆட் பண்ணதுனால சீக்கிரமே கம்பிப்பதை வந்துடும். அதனால் வந்துட்டு கிட்டேருந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 4-8 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். சர்க்கரையோட கன்சிஸ்டன்சி பொறுத்தும் மாறுபடும். என்னோடது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மினிட்ஸில் எனக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கம்பிப்பதும் நல்லா முழு கம்பிப்பதம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நான் கம்பிப்பதம் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கையில் வச்சு தொட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், நல்லாவே ஃபார்ம் ஆகுது. என்னோடய கம்பி பதம் வந்துட்டு கட்டாக கிடையாது. நான் நல்லா இழுத்து விடுறப்ப அப்படியே நல்லா ஃபார்ம் ஆகி ஸ்டாண்ட் ஆகுது, வித் ஹோல்ட் ஆகுது. இது நம்மளுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்லா ஒரு கலந்து கொடுத்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்க முந்திரி மாவை இதில் சேர்த்துக்க போகிறேன். இதை வந்துட்டு நல்லா ஓரங்கள்லேருந்து எல்லாம் படுற மாதிரி எல்லா பக்கமும் ஒரு கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க சளிச்சு வச்சுருக்க முந்திரி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரட்டும். நம்ம வந்து மாவு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம முந்திரி மாவை ஆட் பண்ணி கலந்து கொடுக்கலாம். இது நல்லா கைவிடாமல் கலரை கொடுங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிடும். நல்லா வந்து சக்கரப்பாகவும் அந்த நம்ம போட்ட மாவும் நல்லா கலந்து வரணும், நல்லா கம்பைன் ஆகி வரணும். பாருங்கள், இது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது. இது வந்து வித்தின் 2-3 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஒரு கெட்டியாக ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு உருண்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதை வந்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா அழுத்தி அழுத்தி கொடுத்து நம்ம கலரி கொடுக்கணும். அதாவது எல்லா பக்கமும் அந்த மாவு படணும், நம்ம சக்கரப்பாக கரெக்டாக கம்பைன் ஆகி வரணும்.
அந்த ஸ்டேஜில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு சிட்டிகை போல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஏலக்காய் தூள் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா அதுவும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ண கிடையாது, ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு வெறும் உப்பு மட்டும் சேர்த்து தான் நான் கலந்து கொடுக்க போகிறேன். இது கூடவே கீ வந்துட்டு நெய் நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் நெய்யோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள் மாவு நல்லா இணக்கமாக ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் கம்பைன் ஆகிட்டு நல்லா மாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷைனிங்காக முழு முழுப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் எடுக்காது, வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸில் இந்த இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கலந்து கொடுங்க. நீங்கள் இது பார்த்தீங்கனாலே தெரியும் என்னுடைய பேனில் அடியில் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் தீயே கிடையாது. அந்த மாவு வந்துட்டு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய முந்திரி கேக்கோடைய டோ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி பீஸ் போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்ட உடனே நம்ம வந்து இது ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் போட்டுற போகிறோம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இதை கிளறி கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு, முழு முழுன்னு இருக்குது மாவு பார்க்கவே. இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும், அடுப்பு அணைச்சிடலாம். நமக்கு இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட் கிடைக்கணும், எல்லாமே கம்பைன் ஆகி ஒட்டுக்காக ஒன்று சேர வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நான் வச்சிருந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் நான் நெய் அப்ளை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ண அந்த டோ மாதிரி இருக்க அந்த முந்திரி பேஸ்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிட போகிறோம். இதில் ஆட் பண்ணிவிட்டு குயிக்காக வந்துட்டு ஒரு 4 அழுத்த கொடுங்க. நல்லா எல்லா பக்கமும் இப்போ நல்லா பிணையிற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க போதும், ரொம்ப அது பிணைய வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வந்து கொஞ்சம் காய்ச்சிறப்ப கரெக்டாக நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுவே உங்களுக்கு வந்து உங்கள் மாவு வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து அந்த ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த நம்ம பீஸ் போட முடியாது. அப்போ அந்த ஸ்டேஜ் நீங்கள் என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க, திரும்ப அது கெட்டியாயிடும். இது ஒரு டிப்பு தான். பாருங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு அதுக்கு அடியில் ஒரு பட்டர் ஷீட், அதுக்கு மேலே மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு இந்த மாதிரி வந்து ரோலிங் பின் வச்சு நீங்கள் நல்லா கலந்து கொடுங்க. நீங்கள் இப்படி கலந்து கொடுக்குறப்ப நல்லா உங்களுக்கு வந்து அடியில் வந்து நல்லா ஒரு திக்காக எவ்வளோ வேணுமோ அந்த தகுந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கொடுத்துக்கலாம். பாருங்கள் நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எப்படி திக்காக வேணுமோ தின்னாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை உருட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான், நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ராஸை வந்து நான் தனியாக எடுத்துட்டேன். இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஷீட்டில் இருக்கும். இப்போ வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொலக்கொலன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பீஸ் போட போடவே அது ஆறுறப்ப உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டியாகிடும். அதனால் சூடாக்குறப்ப இது பீஸ் போட்டுருங்க. அந்த நைஃப்பில் வந்துட்டு நெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கட் பண்ணுறப்பயே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கத்தியோடு சேர்ந்து அது காஞ்சி வரும். அதை வந்து உங்களுக்கு அடுத்த பீஸ் கட் பண்ணுறப்பே உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பாருங்கள் அது கட் பண்ணுறப்ப உங்களுக்கு கத்தியோட ஒட்டிட்டு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து அது எண்ணெய் நெய் தடவிட்டு நீங்கள் கட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம டைமண்ட்ஸ் வேணும், டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். பாருங்கள் சூப்பரான நம்ம காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்துட்டு வீட்டில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். அதே போல் ரொம்ப சத்தான ஒரு ரெசிபியும் கூட. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சீக்கிரம் செஞ்சிடலாம், சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரே ஒரு இது தான், நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆறிடுச்சு அப்படின்னம்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுக்கு வராது, ரொம்ப ரஃப் ஆகிடும். அதுக்கு மட்டும் ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு திரும்பவும் வந்து நீங்கள் சூடு பண்ணுறப்ப அதை கரெக்டாக கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான சுவையான காஜு கட்லி எப்படி செய்யணும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்க வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.